யாரு அது? ராகுல், ஹாய் கீதா, குட் மார்னிங். குட் மார்னிங். அப்புறம் நேற்று அமிச்ச மீன் சாப்பாடு சூப்பராக இருந்தது. யாராவது என்ன சிட்டியில் ட்ராப் பண்ணுறீங்களா? அங்கேருந்து நீ எப்படி ஏர்போர்ட்டுக்கு போவேன்? கேபில் போயிடுவேன். ரெக்கி, அங்கீதா கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு வந்துடு. ராகுல், எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு, நீயே போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடு. நீயே போயிட்டு வந்துடுற, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, என்னால் முடியாது. போய் ட்ராப் பண்ணுன்றல, நீ போய் ட்ராப் பண்ண. யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ண வாங்க, இல்லாட்டி நானே போய்க்கிறேன். ஒன்று, நம்ம லவ் பண்ணுறவங்க கூட இருக்கணும். இல்லை, நம்மளை லவ் பண்ணுறவங்க கூட இருக்கணும். கடைசி வரைக்கும் கிளாரிட்டியே கிடைக்கல. உறவுகள் சந்தோஷமா ஆரம்பிச்சதுன்னா இந்த உலகத்துல யாருக்குள்ளேயும் சண்டை வராத. நீயே போயிட்டு வா. முடிவு இருக்கு, ஆன்மாக்கு முடிவில்ல. ஒரு மனுஷன் தன்னோட ஆசை நிறைவேறாம இருந்தா அந்த ஆன்மா சாந்தி அடையாது. அந்த மனுஷன் இறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நடந்துகிட்டாரோ அதே மாதிரிதான் அந்த ஆத்மா இறந்ததுக்கு அப்புறமும் நடந்துக்கும். Thank you.
அதோட அந்த நபர் இறந்த இடத்துல அந்த ஆன்மாவோட சக்தி நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பலத்தோட இருக்கும். Excuse me. என் பேரு விக்கிங்க, இந்த ஊருக்கு புதுசு. இங்க தான் பட்டேல் வீட்டுக்கு வந்திருக்கேன். ரங்கண்ணா வேலைக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஐயோ இல்லைங்க, ரங்கண்ணனை தேடி வரல. இப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டே வந்தனா கொஞ்சம் தாகமா இருந்துச்சு. குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? வாங்க உள்ள வாங்க. ஒரு நிமிஷம், நீங்க தப்பா நினைச்சிக்கலனா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னது கேளுங்க. அது என்னன்னா, ஆக்சுவலி நாங்க இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த ஊரோட அருமைகள் பத்தியும் இதோட கல்ச்சர் பத்தியும் ரிசர்ச் பண்றதுக்கு. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, உங்க புருஷனோட ஆத்மா இந்த ஊரை சுத்தி வந்துகிட்டு இருக்குன்னு இந்த ஊர் மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐம் சாரி, உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் சத்தியமா இதை கேட்கலங்க. என்னோட எண்ணமும் அது இல்லை. பரவாயில்லைங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை, கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். விதவையா இருக்கேன்னு நான் உமானப்படுத்தி கேவலமா பேசுறேன். இந்த ஜனங்களுக்கு மத்தியில் இத்தனை நாளைக்கு அப்புறம் நீங்க ஒருத்தர் தான் என் முன்னாடி வந்து நின்னு நல்லபடியா பேசுறீங்க. எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குன்னு நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னா கண்டிப்பா சொல்றேன்.